அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் அன்பு இல்லாதவர்க்கு வரும் கேடு யாது அன்பு தான் எல்லாத்துக்குமே ஆதாரம் அப்படி இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம் பால் அறத்துப்பால் அதிகாரம் அன்புடைமை ஆங்கிலத்தில் த பொசன் ஆஃப் லவ் திருக்குறள் எண் எழுபத்தி ஏழு திருக்குறள் எண் எழுபத்தி ஏழு என்பில்லாதனை வெயில் போல காயுமே அன்பில்லாதனை அறம் திருக்குறள் எண் எழுபத்தி ஏழு என் பில்லாதனை வெயில் போல காயுமே அன்பில்லாதனை அறம் இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணியிருக்காங்க அதாவது அன்பு இல்லாதவங்களுக்கும் அந்த முன்னாடி இருக்கிற அந்த எண்பில்லாதவன் அந்த மாதிரி வந்து கம்பேர் பண்ணி இதில் கொடுத்துருக்காங்க அதோடைய விளக்கத்தை வந்து மு வரதராசன் ஐயா அவர்கள் கொடுத்ததை இப்பொழுது நாம் காணலாம் எலும்பு இல்லாத உடம்போடு வாழும் புழுவை வெயில் காய்ந்து வருந்துவது போல அன்பு இல்லாத உயிரை அறம் வருத்தும் அதாவது எலும்பு இல்லாத புழு புழுக்கு வந்து எலும்பு இல்லை அந்த எலும்பு இல்லாத அந்த புழு எப்படி வந்து கஷ்டப்படுதோ அதே மாதிரிதான் அது மாதிரி அது மாதிரிதான் அன்பு இல்லாத உயிர் அந்த மாதிரி அன்பு மட்டும் இருக்க இல்லாமல் அறம் இருக்குது பயன் கிடையாது வெறும் அறமை வச்சுட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அன்பு இருந்தால் தான் அறத்துக்கே பயன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் ஆஸ் சன் ஃபியர்ஸ் ரே ட்ரைஸ் அப் த போன்லெஸ் திங்ஸ் ஸோ லவ்லெஸ் பீங்ஸ் விச் யூஸ் பவர் to நத்திங் ப்ரிங்ஸ் ஆஸ்னால் கம்பேர் பண்ணுறாங்க எப்படி வந்து போன்லெஸ் திங்ஸ்னால் அந்த புழு அந்த புழு எப்படி வாடுதோ அதே மாதிரி தான் அன்பு இல்லாமல் அறம் மட்டும் விர்ச்சுவும் மட்டும் இருந்து பிரயோஜனம் கிடையாது அது வந்து பயனற்றது நத்திங் பிரிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அந்த மாதிரி திருக்குறளில் இணைந்த ஒரு திருக்குறள் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா புரிஞ்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்